Hey guys, welcome back to channel. Welcome back to a video for ridewithkali. I hope you are super happy. So, we have to clean the chain. So this is normal diesel. So in the normal diesel, I have just a pump. So I spray it. So normal diesel, we can clean the chain. But this rate is just $50. And that is the WD-40 rate. This is $450. So $450, ₹350. Okay, so this is ₹400. But this is ₹350. So in the ₹350, what is the performance? That is a good performance. I have diesel. So I recommend the diesel. So now we வந்து டீசல்ல வந்து க்ளீன் பண்ணா எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி காமிக்க போறேன். அண்ட் गाइस மறக்காம இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். அதலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து செயின் மட்டும் க்ளீன் பண்ண போறது இல்ல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பைக்ல வந்து என்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டா இருக்கும். உங்களுக்கு தெரியும் நம்புறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்கு. சோ இதையும் நான் க்ளீன் பண்ணி ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுக்குள்ள வந்து எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இந்த அழுக்கெல்லாம் எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூஸா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, வாங்க இத நம்ம ஓபன் பண்ணிடுவோம். இதுக்கு மேல இன்னொரு நட் இருக்கா? ஓ யாவ்வா. மக்களே இங்க பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க வடி இது. இங்க உள்ள பாருங்க. இந்த அளவுக்கு வந்து உள்ள அழுக்கா இருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வண்டியோட 퍼ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா பண்ண விடாதீங்க பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு டைட்டா இருக்கு பாருங்க. சோ இது ஃபுல்லா பண்ண நம்ம க்ளீன் பண்ண போறோம். சோ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். So guys, first we have diesel and nalla spray panirom. So nalla spray panichitona namakku vandu pathina oorum. So guys, paranga diesel nalla spray panirom fulla. டீசல் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி வச்சிட்டா அது வந்து ஊறும். சோ மத்த எல்லாம் கம்ப்ளீட்டாவே அந்த டர்ட் எல்லாம் கொஞ்சம் ஊறி இந்த கீழ வந்து பாத்தீனா ஸ்டெயின் ஆகி விழுந்துரும். சோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சோ गाइस இது வந்து பாத்தீனா டீசல்ல பண்ணா ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ஃபாஸ்டா வந்து க்ளீன் ஆயிடும். அதே நம்ம வந்து WD-40 ஏதோ யூஸ் பண்ணா வந்துங்களே ரொம்ப செலவாகும். இது வந்து ஒரு ₹50 முடிஞ்சிரும். அது வந்து ஒரு ₹350. சோ WD-40 பாத்தீனா நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் நம்ம WD-40 யூஸ் பண்ண முடியும். ஆனால் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். எல்லாம் எந்த அளவுக்கு அழுகு வந்து ஸ்டெயின் ஆகி பாருங்க. கட்டி மாதிரி இருக்குங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் கட்டி மாதிரி இருக்குது பாருங்க அழுக்கு. ஸோ வாங்க இதை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு உங்களை நான் காமிக்கிறேன். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்னொரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னு ஒரு 5 மினிட்ஸ் குடிச்சா 10 மினிட்ஸ் குடிச்சா எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஸோ நான் அதை க்ளீன் பண்ணிட்டு உங்களை காமிக்கிறேன். ஸோ கைஸ் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழுக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க. இது ஃபுல்லாகவே ஸ்லட்ஜுங்க. மிதக்கிறது பார்த்தீங்கன்னா டீசல் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லட்ஜு. இந்த இடமே பாருங்கள் எப்படி அழுக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போ பக்கமாக க்ளீன் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணோம். ஸோ செயின் பார்த்தீங்கன்னா ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணோம். டீசல் பாருங்கள் இவ்வளோ தான் டீசல் இருக்குது. அப்புறம் வந்து டீசல் வந்து இவ்வளோ வந்து 6 ரூபாய்க்கிட்ட இருந்துச்சு. இப்போ இவ்வளோ டீசல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ₹50 டீசலில் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி டீசல் போட்டு தொடச்சிட்டோம்னா இது வந்து பக்காவாயிரும். ஸோ வாங்க க்ளீன் பண்ணலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பக்கா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு அந்த க்ளீனிங்னஸ் நல்லாவே தெரியும் பாருங்கள். ஸோ எவ்வளோ அந்த எந்த அளவுக்கு இந்த டீசல் வந்து பக்காவாக க்ளீன் ஆயிருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது இருந்துச்சு. இப்போ நான் இப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டு க்ளீன் பண்ணி இப்போ பக்கம் வச்சுருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் ஆகி பாருங்கள். ஷைனிங்காக இருக்குது. அண்ட் வீல் பார்த்தீங்கன்னா சுற்றினா கூட பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீயாக சுற்றுது. இது முன்னாடி சுத்தம் வந்து அந்தளவுக்கு ஃப்ரீயாக சுற்றாது. ஸோ ஃப்ரீயாக சுற்றுது. செயின்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக க்ளீனாக இருக்குது டீசலில் பாருங்கள்.
இந்த அளவுக்கு டீசல் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செயின் கிளீனர் கூட க்ளீன் ஆகாது. அதேமாதிரி நம்ம ஸ்பாக்கெட் பார்த்திங்கன்னா பக்கவாக க்ளீனாக இருக்குது. எந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா டர்ட் எதுவுமே இல்லை, பக்கவாக க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த க்ளீனர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீசலில் மட்டும்தான் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து WD-40 இல்லை வந்து வேறு எந்த செயின் க்ளீனர் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்காது. அண்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணி ஆகணும். நம்ம செயினை வந்து எல்லா ரைட்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா 300 kilometers ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்த பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணவே மாட்டோம். நீங்கள் நான் ஷோரூம் போனால் ஏதாவது ஒரு ஷோரூமில் வந்து நல்ல ஒரு மெக்கானிக் வந்தால் கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணுவாங்க, இல்லைன்னா இதுவும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ இது க்ளீன் பண்ணால் உங்களோட வண்டி வந்து ஒரு மாதிரி டல்லாகவே ஓடும். ஒரு மாதிரி வந்து என்ன சொல்ல செயின் லூப் பண்ணாலுமே வண்டி வந்து அந்தளவுக்கு வந்து ஃப்ரீயாக ஓடாது. ஸோ இந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் ஒன்ஸ் சும்மா சுற்றி பார்த்தாலும் தெரியும், நல்லா ஃப்ரீயாக சுற்றி பாருங்க. ஸோ இதான் மெயின் ரீசன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேட்ஸ் இட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், ஐ வில் சீ யூ சூன். நெக்ஸ்ட் லோ டாடா பை, டேக் கேர், டூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் வர்க் அண்ட் ரெட் பில்காஸ். டாடா பாய்.